ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசான். நான் தான் உங்கள் சித்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அமேசான் அன்பேக்கிங் ஒன்று பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு மைக் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம் நம்மளுடைய யூடியூப் வீடியோக்காக. ஆல்ரெடி இருந்த மைக் வந்து வீணாயிடுச்சு, ஸோ அப்படிங்கிறதுனால புது மைக் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அந்த ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கு, அதை அன்பேக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, பாக்ஸ் வந்து பிரிச்சிருமா? அதாவது இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரெண்டு பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மேலே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம், பட் வந்து உள்ளே கொடுத்துட்டாங்க எனக்கு தெரியல. மேலே வந்து க்யூஆர் கோட் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா மற்றபடி எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன கவர் தான். நம்மளுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உள்ளே ஒரு சின்ன சீல் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா JBL ப்ராடக்டில் வந்து CSLM 20 அப்படிங்கிற மாடலில் ஒரு மைக் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ இந்த மைக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்கு ப்ளஸ் வந்து ஹெட்செட்டு கேட்கவும் செஞ்சுக்கலாம், நம்ம பேசவும் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த JBL ப்ராடக்டோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2000 MAH போட்டிருக்கேன், பட் நம்ம வாங்கினது 599 ரூபாய்க்கு தான். ஓகே, 600 ரூபீஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேட்கவும் செஞ்சுக்கலாம், பேசவும் செஞ்சுக்கலாம். ஸோ எல்லா மாடல் ப்ராடக்ட்டையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாக்ஸில் ஃபுல்லாக சுற்றி கொடுத்துருக்கான். ஸோ அதில் சீலிங் நமக்கு வந்து பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ இதெல்லாம் அன்பேக் அண்ட் அதை அன்பேக் ஆயிருக்கான்னு நம்ம வந்து பார்த்துக்கணும் வரும்போது, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ரிட்டர்ன் ப்ராடக்ட்டோட நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ளே பார்த்தோன்னா நமக்கு வந்து உள்ள பாக்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே வந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு பேக் ஒன்று, சின்ன குட்டி பேக் கொடுத்துருக்கான். ஸோ அதில் வந்து JBL சிம்பிள் போட்டிருக்கான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தோம்னா ஒரு சின்ன கார்டு ஒன்று கொடுத்துருக்கான். மற்றபடி பாக்ஸ்க்குள்ளே ஒன்றும் கிடையாது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அந்த மேனுவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன பண்ணணும், எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் சின்ன ஒரு இன்ஜினியரிங், இதில் வந்து நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம அதை இழுத்தோம் அப்படின்னா அழகாக வரும், அப்படி இழுத்தா வராது. ஸோ அந்த கான்செப்டில் அந்த சுருக்கு போய் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இன்ஜினியரிங் எல்லா இடத்துலையும் உபயோகமாகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அசசரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த சுருக்கு பைக்குள்ளே தான் இருக்குது. மற்றபடி அதில் வந்து டேமேஜ் ஆகாமல் ஏதாவது பூச்சிக்கிச்சு வைக்காமல் இருக்காது ஒரு சிலிக்கான் ஜெல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய பாக்ஸில் அதாவது பார்சல் வந்தது இவ்வளோ தான் விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த மைக்கை பற்றி பார்த்துருவோம். நமக்கு கொடுத்துருக்க அசசரிஸில் உள்ள ஒரு சின்ன பேக் இருக்குது. ஸோ அந்த பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கேமராவில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜாக் பின்னு அண்ட் ஒரு கிளிப்பு. ஸோ இந்த மூணு விஷயங்களும் ஒரு சின்ன பேக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக நம்ம அந்த பின்னில் வந்து இந்த மைக்கில் இருக்கக்கூடிய 3.5 ஜாக்கை நம்ம அதில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த பின் எடுத்துகிட்டு போய் மைக்கில் வந்து அதை கேமராவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு ஒரு காலர் கிளிப்பு, அதுக்கப்புறம் இந்த ஜெல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அதாவது ப்ராடக்ட்டை பாதுகாக்கிறதுக்காக. அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா JBL ப்ராடக்ட்டு கமர்ஷியல் சொல்லி இந்த இதிலே லேபிள் வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும், ஏதாவது மிஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஒரு சின்ன டேக் போட்டு கட்டியிருக்காங்க. ஸோ அந்த டேக் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர் அளவுக்கு கேபிள் நம்ம கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லென்த்தியான கேபிள் தான், கொஞ்சம் தூரம் நம்ம ஃபோனை வச்சு கூட நம்ம வந்து வீடியோ எடுக்கணும் பேசணும் அப்படின்னா கூட ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்செட் அவ்வளோவா நமக்கு வந்து வர்த்தபுளாக தெரியல, ஏன்னா நான் வந்து கேட்டு பார்த்தேன். நம்ம பேசுகிற வாய்ஸ் ரொம்ப குறவரன்னு கேட்குற மாதிரி ஃபீல் ஆச்சு, பட் மைக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. இப்போ நான் அந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன் வீடியோக்காக வாய்ஸ் கொடுக்குறதும் சொல்லி. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அதுலேயே வந்து ஒரு கிளிப் கொடுத்துருக்கான். ஸோ ரெண்டு கிளிப்பு, ஒரு பட்ஸு, ரெண்டு பட்ஸு, ஒரு கேமரா பின்னு அண்ட் இதில் ஜாக் பின்னு வந்து நார்மலாக இருக்குது. இப்போ நான் இந்த மைக்கில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த மைக்கு, ஸோ நமக்கு வந்து காலரில் பின் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் ஹெட்செட்டை வந்து நான் போட்டிருக்கேன். ஹெட்செட்டுக்காக அப்படின்னா நம்ம வந்து வீடியோ காலில் பேசுகிறோம் அப்படிங்கும்போது நம்மளோட வாய்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும், அண்ட் வந்து ப்ளஸ் வந்து நம்ம ஹியரிங் பண்ணிக்கலாம். ஸோ இது இதுக்காக அப்படின்னா நம்ம வந்து வீடியோ போகிறதுக்காக தான் இந்த மைக் வந்து ஆர்டர் போட்டோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் ஆன்சர் லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட விளையாட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.